வணக்கம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இன்றைக்கி வீடியோ நம்ம சேனல் ஆரம்பித்து 100வது வீடியோ. ஸோ 8 மாதங்களில் 100 வீடியோஸ் போட்டதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 100 வீடியோஸில் நம்ம படிச்சிருக்கிற விஷயங்கள் ஏராளம். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி படிச்சிருக்கிறோம், டென்சஸ் பற்றி படிச்சிருக்கிறோம், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், ப்ரெபசிஷன்ஸ், ஆர்டிகிள்ஸ் நிறைய படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இனிமேல் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்னும் 100 கணக்கான வீடியோஸ் போடுவோம். இப்போ 100 தான் முடிஞ்சிருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் செப்டம்பர் 1 வர்றதுனால இனிமேல் வர நாட்கள் இல்லை, அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த 100வது வீடியோனால சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணுவோமே அப்படின்ட்டு சரி உட்காந்து பண்ணலாம், கிளாஸ் ரூம் இல்லாமல், போர்டு இல்லாமல் சும்மா உட்காந்து ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை சொல்லித்தரலாமேன்னு பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆஸ்பெக்டை சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்ப்போமா? ஸோ அது என்னென்னா, ஆல் மார்னிங்க்கும் ஆல் மார்னிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இப்போ முதல்ல எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆல் மார்னிங்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? தினமும் காலையில், எல்லா நாட்களிலும் காலையிலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வல்ல அதன் பொருள். ஆல் மார்னிங்னா காலை பொழுது முழுவதும்னு அர்த்தம். ஒரு நாள் ஆரம்பித்து காலை முழுவதும் தான் ஆல் மார்னிங். ஆல் மார்னிங்ஸ் அதோட ஒரு எஸ் போட்டோம்னா தான் எல்லா நாட்களிலும் காலை வேளைகளில்னு அர்த்தம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஷீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் ஆல் மார்னிங். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. ஸோ என்ன அர்த்தம்? அவள் காலை முழுவதும் நியூஸ் பேப்பர் படிப்பானா என்ன வாசிப்பான்னு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்மா. ரீட்ஸ்னா வாசிக்கிறது தானே. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரீட்னா படிக்கிறதுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரீட்னா வாசிக்கிறது, ஸ்டடின்னா தான் படிக்கிறது. ஸோ நியூஸ் பேப்பர் கதை படிக்கிறது, இதில் கதை வாசிக்கிறதுன்னு சொல்லணும், ஆனால் கதை படிக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஷீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் ஆல் மார்னிங்னா அவள் காலை முழுவதும், காலை பொழுது முழுவதும் செய்தித்தாள் வாசிப்பாள். அது அவளுடைய பழக்கம், அவளுடைய ரொட்டீன், ரெகுலர் ஹேபிட். ஸோ இன்னொரு சென்டென்ஸை பாருங்கள். ஷீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் ஆன் ஆல் மார்னிங்ஸ்னா எல்லா நாட்களிலும் காலைகளில் அவள் செய்தித்தாள் வாசிப்பாள்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஹீ ஸ்லெப்ட் ஆல் ஆஃப்டர்நூன்னா அவன் மதியம் முழுவதும் தூங்கினான், அப்புறம் மதிய வேளை முழுவதும். இதே அவன் தினமும் மத்தியானம் தூங்கினான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ ஸ்லெப்ட் ஆன் ஆல் ஆஃப்டர்நூன்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி சொல்கிறதுல ரொம்ப, அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா எவ்ரின்னு போட்டுடுறது, எவ்ரி ஆஃப்டர்நூன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீ ரீச் த நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங், ஷீ கோஸ் ஃபார் அ வாக் எவ்ரி மார்னிங். அப்போ அதுலேயே நம்மளுக்கு தினம் காலையிலங்கிறது புரிஞ்சிருது. இருந்தாலும் நீங்கள் ஆலை போட்டிங்கன்னா மார்னிங்கோட எஸ் போடணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். எல்லா நாட்களையும் மீன் பண்ணோம்னா ஆல் மார்னிங்ஸ்னால் மண்டே மார்னிங், டியூஸ்டே மார்னிங், வென்ஸ்டே மார்னிங், தேர்ஸ்டே மார்னிங், ஃப்ரைடே மார்னிங், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுடைய காலையையும் நம்ம மீன் பண்ணுறோம். அதுதான் எவ்ரி மார்னிங். அதே மாதிரி தான் எவ்ரி டேயும் ஆல் டேயும். எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் விடாமல். ஷி கேம் லேட் எவ்ரி டே. ஸோ தினமும் லேட்டாக வந்தாள். ஓகே, ஆல் டேனா நாள் முழுவதும். தே ஒர்க்ட் ஆல் டே. அப்புறம் ஒரு நாள் ஆரம்பித்து அந்த நாள் முடிகிற வரைக்கும் ஆல் டே, த கம்ப்ளீட் டே, இதுதான் ஆல் டே. ஆனால் ஆல் டேஸ்னால் எவ்ரி டேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சென்டென்சஸ் நீங்கள் பண்ணுறப்ப, ஃப்ரேம் பண்ணுறப்ப கவனமாக இருக்கணும். ப்ளூரலில் எப்போ போடணும், சிங்குலர் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறதுல கவனமாக இருந்து பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போயும் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.